எங்கள் வீட்டுக்கு வரப்போது வள்ளலாக இருக்குன்னு 1.5 வயசு குழந்தை. அவங்க அண்ணா அங்கே நல்லா தான் இங்கே வர்றாங்க, இங்கே தான் வளர்க்குறாங்க. 1825 இந்த வீட்டுக்கு வர்றாங்க. இந்த அறை வந்து வள்ளலாறு முருகனை கண்ணாடியில் பார்த்தேன்னு சொல்லுவாங்க. இந்த அறை, இந்த அறையில் தான் அவங்க அதனோட பர்சனல் ரூம். பெத்த தாய் தப்பும் கூட போனோடனே வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சோறு போட மாட்டாங்க, தண்ணி எடுத்துக்கிடுமா. அவங்க மண்ணு வருவாங்க, அவங்க மண்ணை நானே இங்கே வந்தாலே நம்ம தாய் வீடு மாதிரி வந்தோடனே வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க. சாப்பாடு போட்டு இது பண்ணதுக்கப்புறம் தான் மற்ற எந்த ஒரு விஷயமும். இங்கே நான் ஃபஸ்ட்டு நாங்கள் வர சொல்ல சாதாரணமாக இங்கே ஒரு 10 பேருக்கு தான் சாப்பாடு போட்டிருந்தாங்க, ஹோட்டலில் வாங்க வரச்சிருந்தாங்க. இப்போ படிப்படியாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு நாளைக்கு 200 பேருக்கு மேலே சாப்பாடு போடுற மாதிரி அந்த சூழ்நிலை. ஒரு மாதத்துக்கு 1 lakh மேலே செலவாகுது. இதை ஒரு 3 தலைமுறை அவங்க பாரம்பரியமாக நடத்தின்னு வராங்க. எங்கள் வீட்டில் தான் அவருக்கு திருமணம் நடக்குது. அக்கா பொண்ணே அது திருமணம் பண்ணிக்கிறாரு. கிட்டத்தட்ட 9 வருஷம் இங்கே தான் இருக்கார். 6000 பாடல்ல 5000 பாடல் இங்கே தான் அவர் எழுதுறாரு. கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக சென்னையில் திருமான் வள்ளலார் அவர்கள் கிட்டத்தட்ட 33 ஆண்டுகள் ஒரு வீட்டில் வாழ்ந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த வீட்டில் தான் நம்ம இன்றைக்கி இருக்கோம். அந்த வீடு இப்போ எப்படி இருக்குது? இங்கே தினமும் அன்னதானம் செய்யப்படுறதா சொல்கிறாங்க. கொரோனா காலத்தில் கூட பல தர்மசாலைகளில் அன்னதானம் நிறுத்தப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரு நாள் கூட குறைபாடு இல்லாமல் அன்னதானம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே வருது. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி மூலமா திருமான் வள்ளலார் அவர்கள் வாழ்ந்த வீட்டை நம்ம சுத்தி பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போறோம். சென்னையில பரபரப்பான ஏரியாவா இருக்க 7 கிணறு பகுதியில தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீடு முழுவதுமே மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறத்துல பெயிண்ட் பண்ணிருக்காங்க. வாசல்ல ஆரம்பிக்குது அருட்பெரும் ஜோதி அப்படின்ற வாசகம். உள்ள போனதும் சமையல் வேலைகள் வேகமா போயிட்டு இருந்துச்சு. அவ்வளோ சுத்தம் நம்பவே முடியல. அடுப்பு எரிஞ்சிட்டே இருக்கு. 1867 வள்ளலார் பற்ற வைத்த நெருப்பு இன்னமும் எரிஞ்சிட்டு இருக்கிறதா சொல்றாங்கல்ல. மதிய உணவுக்காக ஏற்பாடுகள் போயிட்டு இருந்துச்சு. உணவு முறைகள்ல இப்ப இருக்க டெக்னாலஜி உபயோகிக்கிறாங்க. பார்க்கவே ஆச்சரியமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 300 பேருக்கு உணவு சமைக்கிறதா சொல்றாங்க. சரி, வள்ளலார் வாழ்ந்த இடத்தை பார்க்கலாம்னு கேட்டா மேலதான் இருந்தாரு அப்படின்னு சொன்னாங்க. நாமளும் அங்க போனோம். இந்த வீட்டுல கீழே தான் சமையல் மற்றும் வரவங்களுக்கு பரிமாற இடம் இருக்கு. மேல போனா அங்க மக்கள் அவ்வளவு அமைதியா வழிபாட்டுல இருந்தாங்க. வள்ளலார் அவர்கள் கடைசியா இருந்த அறைக்கு போனோம். அங்க அவருடைய சிலை, கண்ணாடின்னு அவரை நினைவு கூர்ற பல பொருட்கள் இருந்துச்சு. எங்க பார்த்தாலும் அவருடைய கருத்துக்கள் இருந்துச்சு. வள்ளலார் அவர்கள் பத்தி இங்க இருக்கவங்க கிட்ட கேட்டோம். பல வியப்பூட்டும் விஷயங்கள் நமக்கு தெரிய வந்துச்சு. என் பேர் வெங்கடேசன், எக்மோர்ல இருந்து வரேன். எத்தனை வருஷமா வரீங்க இங்க? ஒரு 10-15 வருஷமா வந்து இங்க போயிட்டு இருக்கிறேன். இங்க பார்த்த அதிசயங்கள் என்ன? இங்க வள்ள எனக்கு கனவுல வள்ளலார் வந்தாங்க. அதுல இருந்து நான் எந்த வேலை செஞ்சாலும் என்னை காப்பாத்துவாரு. சிக்கல்ல போய் மாட்டிக்குவேன், என்னை லகுவா காப்பாத்தி விடுவாரு. எந்த ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னே இவரை நினைச்சிட்டு தான் செய்வேன், எல்லாமே சக்சஸ் ஆகும். இந்த நிமிஷம் வரைக்கும் என்னை காப்பாத்தினிருக்காரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க வர மக்கள் கிட்ட நீங்க பார்த்த அற்புதங்கள் ஏதாவது இருக்கா? இங்க நான் ஃபர்ஸ்ட் நாங்க வர சொல்ல சாதாரணமா இங்க ஒரு 10 பேருக்கு தான் சாப்பாடு போட்டிருந்தாங்க, ஹோட்டல்ல வாங்க வரச்சிருந்தாங்க. இப்ப படிப்படியா பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு நாளைக்கு 200 பேருக்கு மேல சாப்பாடு போடுற மாதிரி அந்த சூழ்நிலை வள்ளலார் வளர்த்து விட்டார் வந்திருக்காரு. இதை நடத்துற ஒரு ஸ்ரீபதி சொல்லுவாரு, இது எப்படி நடத்துறான்ட்டு எனக்கே தெரியல, ஐயா இருந்துங்கன்னு அவர் தான் நடத்துகிறாரு. ஒரு மாதத்துக்கு 1 lakh மேலே செலவாகுது. ஆனால் எப்படி தான் வருது, எப்படி தான் போகுது, எப்படி தான் நடக்குதுன்னு எனக்கே தெரியலன்ட்டு அவரே நடத்துகிறவர் சொல்லுவார். இதை ஒரு 3 தலைமுறையை அவங்க பாரம்பரியமாக நடத்தின்னு வராங்க. ஸ்ரீபதி, அவங்க அப்பா, அவங்க தாத்தா 3 தலைமுறையை நடத்தின்னு வராங்க. இவங்களுக்கு குறிக்கோள் சாப்பாடு போகிறதான் குறிக்கோள், வேறு எந்த இதுவும் கிடையாது. உங்கள் பேருக்கா? சரிதா. நீங்கள் எத்தனை வருஷமாக வேலை செய்யணும்? நான் ஒரு 9 மாதமாக இது சேவையாக பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம், சேவையாக தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சும்மா காய்கறி நறுக்கிறது, புளி கரைச்சி கொடுக்கறது, சாமான் கழுவுறது. அது எப்படி இங்கே வந்து நம்ம வேலை செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு ஞானம் உங்களுக்கு வந்து இல்லை? சொல்லுவாங்க கஷ்டம் இருந்தால் அங்கே போய் செஞ்சால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. சரி, இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல, அதனால நான் டெய்லி வந்தேன். அம்மா, நீங்கள் எத்தனை வருஷமாம்மா இங்கே இருக்கீங்க? நான் இங்கே வந்து ஒரு 5 வருஷமா. 5 வருஷமா? ஆனால் முன்னாடியெல்லாம் வந்து வந்துட்டு. என்னென்ன மாதிரியான வேலைகள்லாம் இங்கே செய்கிறீங்க நீங்கள்? ஐயா அறையை சுத்தம் பண்ணுதல், விளக்கேற்றுதல், ஐயாவனுடைய படங்களை நான் தொலைச்சி அதை ஃபஸ்ட்டு முதல்ல அதை செய்துடுவேன். அப்புறம் கூடம் எல்லாம் மேலே ஃபுல்லாக கூட்டிடுவேன். அப்புறம் கீழே வந்து காய் நறுக்கிட்டு சமையலுக்கு தேவையான அளவுக்கு வேலைகளை உதவிகளை செய்வேன். இங்கே ஒரு சிறப்பம்சமாக என்ன பார்க்குறீங்க நீங்கள்? பெரிய ஜீவகாருண்ய கருணை நடக்குதே அம்மா.
பெருமான் சொன்ன பெரிய வரமே ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை தானே பெருமான் முதல்ல எடுத்து வச்சாங்க. ஜீவகாருண்யமே மொச்ச வெட்டின் திறவுகோள். அதனால் பசித்த ஒரு ஏழை மனிதனுக்கு உணவு கொடுப்பாயானா பேரின்ப வீடு காத்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பெருமான் திருவாய் மலர்ந்து பெருமான் சொன்ன கொள்கையை பரப்புகிற இந்த வீட்டில் நான் பணி செய்கிறதுல பெருமையாக கருதுறேன். உங்கள் கையால் எத்தனை பேருக்கு சாப்பாடு போடுறீங்க? எனக்கு பசின்னு யார் கேட்டாலும் உணவு கொடுப்பேன். என்னுடைய உயிர் மூச்சு உள்ள அளவும் என்னுடைய பணி பெருமான் சிறக்க வைப்பாங்க. அதில் தான் என்னுடைய உயிர் மூச்சு அதிலே தான் இருக்குது. என் பேர் ஸ்ரீபதிங்க. இந்த வீட்டை வந்து எங்கள் தாத்தா பாட்டி எங்கள் அம்மாவோட அம்மா அப்பா தான் இந்த வீட்டை வாங்குறாங்க. 1936 வாங்குறாங்க. அதுக்கு முன்னாடி வள்ளலார் 1823 மருதூரில் பிறக்கிறாங்க. 5ஆம் தேதி 10வது மாதம் அவர் பிறந்த 6 மாதத்துக்குள்ள அவங்க அப்பா காலமாயிடுறாரு. அதுக்கப்பால் அவங்க ஃபேமிலி வந்து பொன்னேரிக்கு போகிறாங்க. பொன்னேரி வந்து என்னென்னா வள்ளலார் அம்மாவுக்கு அம்மா வீடு. அங்கே ஒரு 6 மாதம் இருந்துச்சு. இந்த வீட்டுக்கு வரப்போது வள்ளலாருக்கு வந்து 1.5 வயசு குழந்தை. அவங்க அண்ணன் அண்ணி எல்லாம் தான் இங்கே வர்றாங்க. இங்கே தான் வளர்க்குறாங்க. 1825 இந்த வீட்டுக்கு வர்றாங்க. அவங்க அண்ணன் அண்ணி தான் அவனுக்கு ரொம்ப செல்லாமல் ரொம்ப இதாக பாசம். அப்பா இல்லை புள்ளன்ட்டு ரொம்ப பாசமாக அவங்க தான் வளர்க்குறாங்க. வந்த பிறகு அவர் வந்து பசங்கத்துக்கெல்லாம் போவார். இந்த அறை வந்து வள்ளலார் முருகனை கண்ணாடியில் பார்த்தேன்னு சொல்லுவாங்க. இந்த அறை அந்த அறை அதை வந்து அவன் அண்ணன் இந்த அறையில் தான் அவங்க அதனோட பர்சனல் ரூம். அவருக்கு வந்து இந்த அவருடைய தொழில் என்னன்னா வர்றவங்கக்கிட்ட இந்த கந்த புராணம் பெரிய புராணம் தேவாரம் திருவாச்சகம் நம்ம மாவட்டம் எல்லாம் அதை பற்றின டவுட்ஸு அதை பற்றியோட பசங்க பண்ணுறது இதெல்லாம் சொல்லுவார். பசங்களுக்கெல்லாம் வகுப்பு எடுக்கிறது. அப்போ இல்லை வெளியே யாராவது ஆஃபர் பண்ணார்னா வெளியே போய் அவர் கச்சேரி இந்த மாதிரி பசங்கள்லாம் பண்ணுவார். சிவனை பற்றின வியாபாரம் திருவாச்சகம் இதெல்லாம் சொல்லுவாங்க. அதுதான் அவங்களுக்கு ஃபேமிலி மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதுதான் இதாகும். கிட்டத்தட்ட 6000 பாடல்லாம் 5000 பாடல் இங்கே தான் அவர் எழுதுறாரு. இந்த அற்புதங்கள்லாம் நடந்தது இதே வீட்டில்? இதே வீட்டில் தான். இங்கே திண்ணம் இருந்தது. அந்த திண்ணில் எட்ஜில் படுத்துறாரு. ஒரு வாட்டி பிறண்டு போகிறப்போ சிவனையை வந்து பிடிச்சிக்கிறார் அடிப்பட போதுன்னு சொல்லிட்டு. ஒரு வாட்டி பசுக்களோட விளையாடும் போது ஒவ்வொரு ஸ்டேஜில் வந்து ஒவ்வொரு சிவனடியார் ரூபத்தில் ஒவ்வொன்றும் தர்றாராம். ஃபஸ்ட்டு வந்து விபதி தர்றாராம், அதாவது இதுக்கு நீ தகுதியானன்ற மாதிரி. 2வது ஸ்டேஜில் செஞ்சோட பூ தர்றாராம். 3வது ஸ்டேஜில் சிவமாலை, சுத்த தேகம் பிரணவதேகம் ஞான தேகன்ற மாதிரி இதுக்கு நீ தகுதியான்ற மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொன்றும் அவருக்கு கொடுக்குறாரு. அவருடைய பாதம் பூமியில் பதியாது, அவர் நேரும் கீழே விழாது, ஃபோட்டோலாம் அவர் முகம் பதியாது, கண்ணாடியில் உருவமும் அதில் தெரியாது. அஷ்டமா சித்தியெல்லாம் அவருக்கு இங்கே தான் அவருக்கு கிடைக்கும். தங்கத்தை எப்படி செய்கிற அந்த ரசவாதத்தை இங்கே தான் வந்து கிடைக்குது. அவர் 6000 பாடலில் 5000 பாடல் இங்கே தான் அவர் இது பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் அவர் இங்கே 1858 1858 வடலூருக்கு ஸ்டார்ட் ஆகிறார். இங்கே வீட்டில் தான் அவருக்கு திருமணம் நடக்குது. அக்கா பொண்ணே அது திருமணம் பண்ணிக்கிறாரு. கிட்டத்தட்ட 9 வருஷம் இங்கே தான் இருக்கார். அவர் சொன்னது கொலை புலி தவிக்கணும்னு சொல்கிறாரு. எந்த உயிரும் கொல்லக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஆணைத்தரமாக சொன்ன மேட்ரு அது. ஜீவகாரண்யம் அதுதான் மோட்சத்தின் திருவுகோள்ன்றார். மற்ற எதுலேயும் ஒன்றும் கிடையாது. இறைவன் கிட்ட நடையினா தயவோடு இருக்கணும், கருணையும் இருக்கணும். அதுவும் அவர் சொல்கிறாரு. அதை தான் மற்றவங்களை விட இவர் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்கிறார். அதுதான் நீ இறைவன அடைய முடியுன்றார். ஆனால் ஒரு நாள் இடைவெளி விடாமல் தினமும் அன்னதானம் நடந்துகிட்டே இருக்கு. எப்படி சாத்தியம்? அது அவருடைய இது நம்ம ஒன்று அவருடைய இது தான். அரிசி இல்லாமல் அரிசி வந்துடும். பார்த்தீங்க வந்து இறக்கிட்டாங்க. அந்த மாதிரி வந்தீங்கன்னா இருக்கும். உங்களுக்கு பர்த்டே வந்துட்டு நீங்கள் எங்கே இருப்பீங்க? இப்போ துபாயில் எங்கே இருப்பீங்க? இதில்னா ஃபோன் வரும், என் பொண்ணுக்கு பர்த்டே பண்ணுங்க சொல்லி அமௌண்ட் அனுப்பிச்சிடுவான். ஒரு நாள் கூட விடுபட்டது இல்லை. இல்லை இல்லை, டெய்லி 365 days. அந்த கொரோனா டைமில் கூட நாங்கள் பண்ணோம். அதோடைய அவருடைய இது தான். எனக்கு வந்து இது வந்து ஒரு தாய் வீடுன்னு தான் சொல்ல முடியும். பெத்த தாய் தப்பும் கூட போனோடனே வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சோறு போட மாட்டாங்க. தண்ணி எடுத்துக்கிடுமா அவங்க மண்ணு வரும் அவங்க மண்ணை நானே இங்கே வந்தாலே நம்ம தாய் வீடு மாதிரி வந்தோடனே வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க. சாப்பாடு போட்டு இது பண்ணதுக்கப்புறம் தான் மற்ற எந்த ஒரு விஷயமும். ஆரம்பத்தில் நான் வந்து வந்து தான் போயிட்டு இருந்தேன். அப்புறமா எதனாலே ஐயா இங்கே கொண்டு வந்து ஃபுல்லாகவே டைம் கிடைக்கும் போதெல்லாம் கொண்டு வந்து இங்கே விட்டுருது. என்னால் முடிஞ்ச ஏதாவது செஞ்சுட்டு போயிடுவேன். நிறைய விஷயம் சொல்லலாம்.
எங்கள் வீட்டுக்கார் வந்து ரொம்ப வள்ளலார் டிவோட்டி அவர். அதுக்கப்புறம் இப்போ அவங்க இறந்துட்டாங்க, இறந்து 3 வருஷம் ஆகுது. இன்றைக்கி ஆக்சுவலாக அவரோட இறந்த நாள், நினைவு நாள். அதுக்கு வந்து வருஷம் வருஷம் அவர் நினைவு நாளுக்கு வந்து அவர் இறந்ததுலேருந்து இங்கே வந்து எனக்கு சாப்பாடு போடணும்னு இது பண்ணிப்பேன். அதனால் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அவர் இறந்ததுலேருந்து எனக்கு மன ஆறுதல், மன நிம்மதி, ரொம்ப அழுதுகிட்டே இருப்பேன். இங்கே வந்தது இந்த மாதிரி அவர் அழுதா அவங்களோட ஆத்மா வந்து, இறந்தவங்களோட ஆத்மா வந்து இதாகாது, அழுவக்கூடாது அழுவக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இங்கே வர மற்ற முக்கியமான நிறையா டிவோட்டிஸ் இருக்கிறாங்க, அவங்களாம் சொல்லுவாங்க. அவங்க சொன்னதுக்கப்புறம் ஓரளவு இப்போ கொஞ்சம் மனசுக்கு தைரியமாக ஒரு இதாக இருக்கிறேன். அதில் வந்து வியாழக்கிழமை டைம் கிடைக்கிறப்போ வந்து இங்கே இருக்கும், வண்ணார்பேட்டையில் தான் ஃபஸ்ட்டு இருந்தோம். அப்போ அடிக்கடி கொஞ்சம் வியாழக்கிழமையான வந்துருப்போம். எங்கள் வீட்டுக்காரர் இருக்கும்போது அடிக்கடி வியாழக்கிழமைனா கொஞ்சம் அவரோட அவருக்கு அன்றைக்கி லீவு வந்து கூட்டிகிட்டு வருவார். இப்போ அவர் இல்லாததுன்னு எப்போ டைம் இருக்குதோ அப்போ வந்து வந்துட்டு போவேன். இவரை பற்றி கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் படிச்சிருக்கிறேன் நான். அந்த முதல்ல இங்கே தான் இருந்த இடத்துல தான், அந்த ரூமில் தான் அவங்க வந்து இருந்ததாகவும், அவங்க அண்ணவங்கெல்லாம் இந்த வீட்டில் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுனால ரொம்ப லாங்கில் போக முடியாட்டி கூட இங்கே வந்துடுவாங்க. உங்களுக்கு ஒரு மன அமைதி? மன அமைதி, மன இது எனக்கு உண்மை. எனக்கு பசங்க கூட கிடையாது, குழந்தை இல்லை. அதனால் ரொம்ப அவர் இறந்ததும் ரொம்ப ரொம்ப பெரிய துக்கமாக இருந்தது. 1 இயராக எனக்கு ரொம்ப உடம்பு கூட சரியில்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறமா இங்கே வந்து போயிட்டு இருந்த எங்கள் வீட்டுக்காரர் லாஸ்ட்டாக இங்கே தான் வந்து தைப்பூசத்துக்கு வந்து அவர் சாகிறதுக்கு ஒரு 26th ஒரு 20 நாளைக்கு முன்னாடி கடைசியாக நாங்கள் இங்கே தான் வந்து அந்த தைப்பூசத்துக்கு வந்து அன்னதானம் சாப்பிட்டுட்டு போனோம். அதுக்கு கடைசியாக அவர் வந்த இதுவும் இடமும் இதே இடம் தான். அதனால எனக்கு கொஞ்சம் அதுக்கப்புறமா ரொம்ப இதாக இருக்குது. இங்கே வர்றது ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்கும்.